படம் படம் என்றால் சினிமா சினிமாவில் கலந்ததுதான் படம் படம் என்பது சினிமாவில் சினிமாவில் கலந்ததுதான் படம் என்பதும் படத்தில் நானும் அண்ணன் அவர்களும் கோபி அவர்களும் சேர்ந்து படம் பண்ணிய போது அந்த ஆபத்திலேயே ஆனால் இப்படி ஒரு ஒரு சீனுக்காக இவ்வளோ ஒரு கொண்டாட்டம் கிடைக்கும்னா அந்த ஒரு கொடுத்த வாய்ப்பு வந்து அப்ரிசியேஷன் ஆமாம் ஆமாம் அப்ரிசியேஷன் ஏய் தம்பி நீ தேன் முட்டை சாப்பிட்றியா சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, முக்கியம் மைக் பிடிச்சு பேசி பழக்கமே இல்ல, உண்மையா இல்ல உனக்குதான் இருக்கு. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோல் தான் நடிக்க போனேன். அப்புறம் அந்த ரோல் பார்த்துட்டு சுந்தரனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் படம் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் படம் ஃபுல்லாக நடித்தது. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் ஆதி ப்ரோக்கு, ஆதி ப்ரோவை பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி மைண்டெலாம் செத்து போய் அவர்கிட்ட போனோம்னா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் அவர், எப்போதுமே எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டர். அதனால இப்போ கிட்டத்தட்ட எப்போ ஒரு மாதிரி மூளை சுருங்கினாலும் இந்த மண்டையில புழு வச்சாலும் நான் அவர்கிட்ட தான் போயிடுறது. போனால் அவர் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுல ஒரு மூணு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட 70 ரெயின்போ கலந்து விஜய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது வந்து, நான் என்னோட சேனல் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன், இது மாதிரி வீடியோ பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா புரியலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு போயிட்டே இருப்பாள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவள் ஸ்டேட்டஸ்லாம் போடுறான் என் பேரை டேக் பண்ணி, படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு விஷயமே கிட்டத்தட்ட உலக அதிசயம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக எனக்கு வந்து, நான் கஷ்டப்படும் போது நான் சினிமாவில் தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப நக்கலாக பேசுவாங்க. அப்போ வந்து என் அண்ணன் மட்டும் தான் எனக்கு ஃபேன், அவன் யூஎஸில் இருக்கான். ஸோ என் அண்ணன் தான் வந்து எனக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவான், நான் உனக்கு ஃபேன்ரா நீ பண்ணு அப்படின்னு தைரியம் கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேன்னு சொன்னது வந்து சுந்தரண்ணா தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இன்னும் நிறையா படம் இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் இந்த போடியம் முன்னாடிலாம் இன்னும் பேசினேன் இல்லை, நான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம இதில் ரெண்டு பேராக பேசினா தான் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடணும் இங்கே வந்து, அது வந்து அந்த ஒரு சீன் வந்தேன் ஒரு சீன் வந்தேன்னு, அது ஆக்சுவலாக ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும், ஆனால் அதுக்கே நான் ஒரு 7 டேக் எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக 30 செகண்ட் தான் அவங்க வராங்க, 7 டேக் எடுத்தது சேனல. அந்த 30 செகண்டில் 29 செகண்ட் கத்திக்கிட்டே இருக்காங்க தேட்டரில், அவங்க கத்தி முடிச்சு பார்க்கறதுக்குள்ள அந்த சீன் முடிச்சு போயிருது. ஸோ அப்படி ஒரு ஒரு ரிவ்யூவில் கூட பார்த்தேன், ஒரு பெரிய ஹீரோவுக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் கட்டுவாங்களோ சொல்லி வைப்போம். அப்புறம் பிரசிடென்ட் பரிதாபங்கள்னு போடுவாங்க அர்த்தம். அது மறந்து போச்சு. இங்க வரைக்கும் இப்போ வந்து நாங்க வந்து சும்மா இன்டர்நெட்ல சும்மா சின்ன பசங்க ஏதோ வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து ஒரு ஒரு படத்தோட ஒரு ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நின்று பேசுற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதி அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சுந்தர்ஜி சார், அப்புறம் இங்க இருக்கிற மொத்த டீம் தான் அண்ணன்னா அவர்லாம் பாயிரப்ப வந்து இப்படி இருப்பாரு, ஆனா அவர் கூட உட்காந்து கேரவங்களை உட்காந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தோத்துரும் அப்படிதான் பேசுவாரு. ஏய் தம்பி நீங்க தேன் முட்டை சாப்பிட்றியா சூப்பரா இருக்கும் நம்ம ஊர்ல, ஆனா அதெல்லாம் வந்து வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாது தம்பி உடம்பு வச்சிரும் அப்படின்னு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா செவிலே இருக்கிறாரு, சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து உதயம் தியேட்டர்ல பார்த்தோம் அந்த படத்துக்கு, நீங்க சொன்ன மாதிரிதான் அதை கத்துரு, அது வந்து படத்துக்கு முன்னாடியே போய் நாங்க உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சீன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளவு டேஞ்சரா உட்காந்துருக்கோன்ற தெரிஞ்சிச்சு. வெளில வந்தா பிச்சை எடுத்திருப்பாங்க, அவ்வளவு கூட்டம், ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க முதல்ல இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல நான் வருவேனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ யூடியூப்ல இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், என்னமே பாக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளோ நின்றுவோம்னு நினைச்சேன். ஆனா இப்படி இப்படி ஒரு ஒரு சீனுக்காக இவ்வளவு ஒரு கொண்டாட்டம் கிடைக்கும்னா அந்த ஒரு கொடுத்த வாய்ப்பு வந்து அப்ரிசியேஷன். ஆமா ஆமா அப்ரிசியேஷன், எஸ் இட் இஸ் ரைட். அந்த இது அப்ரிசியேஷன் வந்து கிடைச்சிருக்கு. என்ன சொல்றது, அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஆதி அண்ணனுக்கும் சுந்தர்ஜி சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நாங்கள் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து எங்களை
ஒரு சின்ன வந்திருக்கோம் சொல்லும்போது கத்துனாங்கண்ணே அப்படின்னா ஆமா படம் எல்லாம் கத்திட்டு தான் இருப்பாங்க படம் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இல்லனே உங்க சீன்லாம் கத்துறாங்களான்னு ஊர்ல பர்சனலா பார்த்து சொன்னாங்க ஐ இல்லடா இருக்காரா தம்பி அப்படின்னு நம்பி பார்த்தா உண்மையுமே கத்துறாங்க எனக்கே கண்ணு தனித்தனியா வருது ஆஹா இப்படி கத்துறாங்களா அப்ப நடந்துருமோ அப்ப சினிமா திரும்ப போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ரொம்ப நன்றி நான் கனவு வந்து பழிச்சது உங்களாலதான் ரொம்ப சந்தோஷம் நான் நானும் கோபி அவர்களும் அந்த ஆழத்துல ஸ்கிரிப்ட் எழுதும் போது இசையில எழுதுவோம் சக்சஸ் வீட்லயும் நினைக்கிறீதான்